हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल कांजी वीडुंगे இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம 7 டேஸ் கான 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம்ங்க இந்த 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ்மே நமக்கு weight loss-க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7 டேஸ் கான ஃபுட் சார்ட்ல வந்து உங்களுக்கு 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு சார்ட் மாதிரி நான் கொடுத்திருப்பேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ்மே 7 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போறேன் கண்டிப்பா weight loss பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க இந்த 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா நான் குடிச்சதாங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்க I'm coming home ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் வாட்டர் எடன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில வந்து நானு நைட்டே வந்து சீரகம் இருக்குல்லங்களா ஒரு அரை ஸ்பூன் இது வந்து ஒருத்தருக்கு சேரிறதுக்கான அளவு நீங்க அதிகமா செய்யணும்னா சீரகம் வந்து நீங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும் இத வந்து நம்ம மார்னிங் வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டு நீங்க வந்து ஒரு அளவுக்கு ரொம்பவும் ஆற கூடாது ஒரு அளவுக்கு ஹீட்டா இருக்கும்போதே நீங்க குடிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஜீராவோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரகம் அதுலயே அர்த்தம் பாத்தீங்கன்னா சீ அகம் அதாவது நம்ம அகம்ங்கறது உடம்புங்க உடம்பவே வந்து இது வந்து சீர் பண்றனால தான் இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா சீரகம்னு வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்கிரிடியன்ட்ங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு weight loss எப்படி இருக்கும்னா ஓவராலா நம்ம உடம்பு ஃபுல்லாவே weight loss கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காமிக்க போற இந்த 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிறேன் நம்ம சாப்பிற சாப்பாட்டை வந்து எனர்ஜியாவும் கலோரியாவும் மாத்திர விஷயம்தான் மெட்டபாலிக் ரேட்ங்க இது வந்து நம்மளோட மெட்டபாலிக் ரேட் அதிகப்படுத்தும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலோரி வந்து கம்மியா தான் நம்ம உடம்புல தங்கும் சாப்பிறதுல வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு எனர்ஜிக்கு மீறி சாப்பிறது தான் உங்களுக்கு வந்து கலோரியா மாறும் ஆனா இந்த சீரக வாட்டர் நீங்க குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா டயட் இருக்கணும்ங்க டயட் இருந்துகிட்டே இந்த வாட்டர் நீங்க குடிக்கும்போது ஏற்கனவே நம்ம உடம்புல ஸ்டோர் ஆன ஃபேட்ட கூட இது வந்து கரைக்கிற தன்மை இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் வாட்டர்ஸ் நம்ம எடுத்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டே 1 ஓட டீடாக்ஸ் வாட்டர் ஜீரா வாட்டர்ங்க இத வந்து நான் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிக்கிறேன் 2 நிமிஷம் வந்து நம்மளோட ஜீரா வாட்டர் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் டேவோட டீடாக்ஸ் வாட்டர் ரெடிங்க ஜீரா வாட்டர் நான் 7 டேஸ் டயட் சார்ட் கொடுத்திருப்பேங்க அந்த டயட் சார்ட் பார்க்காதவங்க நான் ஐ கார்டுல கொடுக்கிறேன் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க அடுத்து நம்ம டே 2 ஓட டீடாக்ஸ் வாட்டர் பார்க்கலாங்க டே 2 ஓட டீடாக்ஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா சோம்பு வாட்டர்ங்க அதாவது ஃபெனல் சீட்ஸ்ங்க இங்கிலீஷ்ல சோம்புக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சாப்ட் ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரிலாம் இருக்குல்லங்களா ஆக்சுவலா நீங்க பாத்திருப்பீங்க அந்த நான்வெஜ் ஹோட்டல்ஸ்ல கூட ஸ்வீட் சோம்பு கொடுப்பாங்க இது மேல ஒரு sugar coating வெச்சிட்டு அந்த மாதிரி ஸ்வீட் சோம்பு மாதிரி கொடுப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம டைஜஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க உங்களுக்கு இன்டைஜஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஊள சதம்பாங்க அந்த கை கிட்ட ரொம்ப சதை ரொம்ப உங்களுக்கு லூஸா இருக்கும் அந்த சதையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறத வந்து இது நல்லா குறைச்சி கொடுக்குங்க நான் என்னோட வீடியோலையும் சொல்லியிருப்பேன் வெயிட் லாஸ்க்கு வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்க அதாவது மோஷன் ஃப்ரீயா போக போக தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் கண்டிப்பா கரெக்டா நடக்கும் இந்த சோம்பு வாட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன்ங்கிற ப்ராப்ளமே வராது இதையும் பாத்தீங்கன்னா நான் வந்து நைட்டே ஊற வச்சிருக்கேங்க நான் சொல்ல போற 7 டீடாக்ஸ் வாட்டர்ஸ்ல 7மே பாத்தீங்கன்னா நைட் நீங்க கண்டிப்பா எல்லாமே நீங்க ஊற வச்சு தான் செய்யணும் ஓகேங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் திருப்பி சொல்றேன் அதிகமாலாம் போட வேண்டாம் நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் நிறைய போட்டீங்கன்னா குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சில சமயம் கசக்கற மாதிரிலாம் இருக்கும் சோ 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நான் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஓவர் நைட் நைட் ஃபுல்லா விட்டுறணும் அப்பதான் அதோட எசன்ஸ் இறங்குங்க இதை வந்து இப்ப நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் சோம்பு வாட்டர் பாத்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இது அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணிரலாம் ஃபில்டர் பண்ணியாச்சுங்க நம்மளோட டே 2 ஓட டீடாக்ஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா சோம்பு வாட்டர்
டே த்ரீயோட டீடாக்ஸ் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடம்புளி வாட்டருங்க. நான் வந்து சின்ன பீஸ் தான் குடம்புளி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஃபுட் ஃபார் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாங்கிறதுல நான் குடம்புளியை பற்றி காமிச்சிருப்பேங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்குரிய மெடிசன்ஸ்லாம் கூட இந்த குடம்புளி ஆட் பண்ணுறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, டீடாக்ஸ் வாட்டர் வந்து எப்பயுமே வந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. மார்னிங் ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அல்சர் அந்த மாதிரி இருக்கவங்க இதை வந்து நீங்கள் ஒரு 11 o'clock எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, இதை இப்போ நம்ம 2 minutes கொதிக்க வச்சிடலாம். இப்போ குடம்புளி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் வந்து ஸ்பூனில் வச்சு அதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து பிச்சு விடுங்க, அப்போ தான் அதோடய எசன்ஸ்லாம் இறங்கும். இவ்வளோ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதை இப்போ ஃபில்டர் பண்ணிடலாங்க. டே த்ரீயோட டீடாக்ஸ் வாட்டர் குடம்புளி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. டே 4 டீடாக்ஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக தண்ணிங்க. இது வந்துட்டு நான் நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிட்டேன். கருஞ்சீரகம் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருளுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டுங்க நம்ம உடம்புக்கு. ஸோ இதை வந்து அளவாக எடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா டைஜஷன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கருஞ்சீரகம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதை நம்ம 2 minutes பாயில் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சுங்க, இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். கருஞ்சீரக வாட்டர் இப்போ ரெடிங்க. இது 5th டீடாக்ஸ் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வாட்டருங்க. இஞ்சியை வந்து நான் ஒரு சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன், நல்ல ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில் நைட்டே போட்டேன். இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கட்டுப்படுத்தும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட்டும் அதிகப்படுத்துங்க. இஞ்சி வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க தண்ணியில், 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபேட் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு ஜிஞ்சர் வாட்டர் நீங்கள் எந்த டைம் குடிச்சிங்கனாலும் ஃபேட்டை வந்து நல்லா வந்து கரைச்சி விடுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்போ ஜிஞ்சர் வாட்டர் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் டெய்லியும் ஒவ்வொரு வெரைட்டி சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு நாளுங்கிறேன். உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டும் ஒரு 11 o'clock மாதிரியும் குடிக்கலாங்க. அடுத்தது 6th டீடாக்ஸ் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. சினமன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஃபேட்டெல்லாம் கரைச்சி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஒரே ஒரு சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹீட்டு, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வெறும் வயிற்றுல எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 11 o'clock அந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸோடு எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. பட்டை கோச்சிருச்சுங்க. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா வரும், ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக தான் இருக்கும். ஓகேங்க, இதை ஃபில்டர் பண்ணிடலாம். சினமன் வாட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ரொம்ப அளவாக போட்டதுனால கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. பட்டை அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக போடுறதாங்க நல்லது, நிறையா போட்டுறாதீங்க. ஓகேங்க, இப்போ நம்மளோட 6th டீடாக்ஸ் வாட்டர் ரெடி. 7th டீடாக்ஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ்டு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. இது வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் 1 liter தண்ணியில் வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த 1 liter தண்ணி அப்படியே எடுத்துக்கணுங்க. இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மலாக டார்க் க்ரீனில் கிடைக்கும்ல, அது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது கிடைக்கலங்க. இது வந்து இந்த நீட்டமாக கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது, அந்த வெரைட்டி தான் கிடைச்சிது. அது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். லெமன் 1/2 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கொஞ்சம், இதில் வந்து புதினா கொத்தமல்லி இருக்குங்க. இது எல்லாமே என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி 1 liter வாட்டர் பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக விட்டுற போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் பாட்டில்லையும் கிடைக்கிது, அந்த ஃபில்டரோடு வரும். இதை நீங்கள் குடிக்கும்போது கீழே தங்கிக்கும், தண்ணி மட்டும் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லாதவங்க நம்ம ஃபில்டர் பண்ணி கூட இன்னொரு வாட்டர் பாட்டில் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஒரு 4 liters குடிக்கணும்னா 1 liter இந்த வாட்டர் எடுத்துக்குவாங்க. ஓகேங்க, இதை வந்து இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் இப்போ ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து நம்ம இப்போ 1 liter தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் இருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் குரிய பொருள், ப்ளஸ் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்குங்க. வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, வெயிட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ரெகுலராகவே இப்போ வந்து இந்த சம்மரில் இந்த தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்க, நம்மளோட செவன்த் டே டீடாக்ஸ் வாட்டர் ரெடிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம செவன் டேஸ்க்குரிய டீடாக்ஸ் வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நான் ஏற்கனவே ஃபுட் சார்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் செவன் டேஸ்க்குரிய டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே நான் வந்து செஞ்சே காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்டர் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க.